நாளைக்கு இத நீ பஞ்சாயத்துல சொல்லுவியா? சொல்லுவையா? சொல்லக்கூடாதரா நாயே. எவனோ சுட்ட புலி மேல நின்னு போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி என்னடா பா, ரகசியமா செய்ய வேண்டியதை சாட்சியோட செஞ்சிருப்பேன். எப்படா நீ தலைவனா வருது? இன்னும் 1000 கொலை பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீ தொண்டடாதான்டா இருப்ப. ஐயா, திடீர்னு வந்துட்டாங்க. திடீர்னு ஊருக்குள்ள வந்து அவன் சொல்லிட்டான் என் விடல பத்திட்டு தெரியும். ஆமா, பணத்தை என்ன பண்ண போறீங்க? இவனையும் ஏரியிற நெருப்புல தூக்கி போட்டு கடைசி வரைக்கும் ஏறியறானான்னு பாத்துங்க. இல்லைன்னா பாதியில ஏஞ்சி வந்து சேதியை சொல்லிட போறான். தூக்குங்கடா. இந்த இதை புடி, எதுக்கும் உன் கயிறாக இந்த கத்தியில படிட்டோம். நினைக்க நினைக்க நெஞ்சு பொறுக்க மாட்டேங்க. கொத்த வர பாம்ப கூட கும்புற சேதுபதிக்கா இந்த நிலைமை? கருமாதி பண்றதுக்கு கூட ஆள் இல்லாம குடும்பத்தையே அழிச்சிட்டாங்களே. அநியாயம் பண்றவங்களை விட நியாயமா நடக்கிறவங்களுக்கு தான் விரோதிகள் அதிகம். சேதுபதிக்கு விரோதிகளா? அட பாவமே, என்னால நம்பவே முடியலையே. இன்னைக்கு நேற்று விரோதம் இல்லைங்க, காலங்காலமா இருந்து வர போராட்டம். சேதுபதி ஐயா வயல்ல வேலை பாக்குற இந்த 4 குடும்பத்தாரும் அறுப்புக்கு அறுப்பு கூலி ஒசத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னதான் ஒரு பாவம் பாக்குறவரா இருந்தாலும் சக்திக்கு மீறி போகும்போது அவரால் என்னங்க செய்ய முடியும்? இந்த தடவை சேதுபதி வேத்தூர் ஆளுங்களை கொண்டு வந்து அறுவடை பண்றதுன்னு முடிவு பண்ணாருங்க. அது பொறுக்காம இந்த 4 பேரும் அந்த அப்பாவி குடும்பத்தை கூண்டோட அழிச்சு விட்டாங்க. சேதுபதி ஐயா எங்களுக்கு தெய்வம் மாதிரிடா. நாங்க அறுவடைக்காக அருவாலை தூக்குவோமே தவிர ஆத்திரத்துல அருவாலை தூக்குறவங்க இல்லடா. அதான் கொளுத்து விட்டீங்களோ. போட மறைக்கிறேன். குடும்பமே அழிஞ்சு கிடக்குதுன்னு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 கொலை விழுணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? கூலிய ஒசத்த சொல்லி தகராறு பண்ணது என்னவோ வாஸ்தவம் தாங்க. ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு கொலப்பழிய எங்க மேல சுமத்துறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. அப்ப நீங்க செய்யாம வேற யாரையும் செஞ்சிருப்பா? இனிமேலும் வரவும் கூடாது. பஞ்சாயத்துக்கு தலைவர் நீங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. சேதுபதிக்கு பகையாளிங்கிற முறையில இந்த 4 குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லைங்கிறதுனால இந்த கொலையை இவங்க தான் பண்ணிருக்கணும். அதே நேரத்தில் இருட்டில் நடந்ததுக்கு தடையும் இல்லை, இன்னார்தான் செய்தாங்கன்னு உறுதியா சொல்றதுக்கு சாட்சியும் இல்லை. அதனால குத்தவாளிகளை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்கு பதிலா இந்த ஊரை விட்டே ஒதுக்குறதுன்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. திருவாக்குக்கு எதிர்வாக்கு கிடையாதுரா. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு புறப்படுங்க. போங்கடானா. ஒருத்தர் பொறுப்பா பராமரிச்சுக்கிட்டு வர வேண்டியது. என்னைக்காவது யாராவது உண்மையான வாரிசுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு வந்தா அவங்க கிட்ட கணக்கு வழக்குகளோட ஒப்படைக்க வேண்டியது. இது நியாயம்? நியாயமான விஷயம்தான். ஆனா யார் இந்த பொறுப்பை ஏத்துக்க போறீங்க? என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாருக்கு அந்த தகுதி இல்ல. அந்த நிலத்தை நீங்க தான் பராமரிக்கணும். என்னப்பா நான் சொல்றதே? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பஞ்சாயத்துல பிச்சு உதறிட்டடா. இதுல என்னங்க இருக்கு? நீங்க மைக்கு, நான் ஸ்பீக்கர். அப்ப நான் என்ன ஆம்பிளிஃபையரா? ஏங்க குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா?
நானும் வரமாட்டானா? வாயா கணக்கு, எங்க நேத்தல்லாம் ஆளே காணோம். விடிய காலையில ஒரு கனவு கண்டேன், ஒரே கொலை கொலையா வந்துச்சு, பயந்துகிட்டு பட்டுன்னு பொத்தி படுத்துக்கிட்டேன். என்ன கொலை? வாழைக்கொலை. வாழைக்கொலைய பார்த்து நீ ஏன் பயப்படுற? என் கனவுல வாழைக்கொலை வந்தா உங்க கணக்குல ஒரு கொலை ஏறுதுன்னு அர்த்தம். ஆமா நேத்திக்கு யாரு? வேற யாரு? நம்ம இழிச்சவாய சேதுபதி குடும்பம் தான். குடும்பமே வா நாராயண. அப்ப நம்ம கணக்குல 50 ஏக்கர் வரவுன்னு சொல்லுங்க. அவசரப்படாதப்பா. பின்ன என்ன செய்ய சொல்றீங்க? மெயின் சுவிட்ச் வாங்கம்மா. அந்த நிலம் நமக்கு சொந்தமாகற வரைக்கும் அத நாம வரவுலயே வச்சுக்க முடியாது. என்னக்கா சொல்ற? அந்த நிலத்தை பராமரிக்கிற சாக்கல அதுல வர்ற விளைச்சல அனுபவிக்கலாமே தவிர அத நிரந்தரமா நாம சொந்தம் கொண்டாட முடியாத. என்ன வடிவு திடீர்னு இப்படி குட்டிய குழப்பற? ஒன்னும் குழப்பம் இல்ல. முதல்ல நாம ஒரு நம்பிக்கையான ஆளை ஏற்பாடு பண்ணி அவன்தான் சேதுபதிக்கு ஒண்ணு விட்ட சொந்தம்னு ஊரை நாம நம்ப வைக்கணும். அவன் சேதுபதிக்கு வாரிசு ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து சொத்தை நாம எழுதி வாங்கிட்டா போச்சு. அதான் அருமையான ஐடியா. அடாடாடாடா, ஒரு குடும்பம் உருப்படாம போகணும்னா உங்க குடும்பத்துல தாங்க ஐடியா கேட்கணும். எல்லாருக்கும் ஒரே மூளை. Thank you.
வந்து வீடு சுத்தி போட அழகணும் நூறு விதமாக மானாமதுரையில் பார்த்தேன் உன்னை கண்ட நாளா மதி கட்டு போனேன் போட்டேன் விழுந்ததும் போனா உன்னை விட மாட்டேன் நமக்குள்ள பேச்சு கிடையாது அதுக்கின்னு ஆசை குறையாது பார்க்க பார்க்கத்தான் மோகம் மோகந்தான் மானாமதுரையில் பார்த்தேன் உன்னை கண்ட நாளா மதி கட்டு போனேன் நானா வலையில போட்டி விழுந்ததும் போனா உன்னை விட மாட்டேன் போயிட்டு வரேன் நாளைக்கும் இதே நேரத்துக்கு வந்துடுறேன் வரேன் சரி அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சப்பா இப்பதான் அம்மா வந்தேன் அம்மா கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களே நம்ம கேஸ் விஷயமா வக்கீல் என்னப்பா சொன்னாரு புதுசா என்னம்மா சொல்ல போறாரு வழக்கம் போல கேஸ் நம்ம பக்கம் தான் ஜெயிக்கும்னு தைரியம் சொன்னாரு உங்களை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா இந்த வயசான காலத்துல கோர்ட் கேஸ்னு ஏன்பா அலையணும் நம்ம நிலத்தை யாரோ அனுபவிக்கணும்னு விதி இருந்தா அனுபவிச்சுட்டு போட்டுமே இவ்வளவுக்கு அவங்க யாரு உங்க கூட பிறந்தவங்க தானே அவங்களோட நாம ஏன்பா போராடணும் எப்படிமா விட்டுற முடியும் இந்த கேஸுக்காக அக்கம் பக்கம் எல்லாம் கடன் வாங்கியிருக்கேன் இந்த வீட்டு பேர்லயும் கடன் வாங்கியிருக்கேன் அதுவும் மூழ்கி போற நிலைமையில இருக்கு எப்படியோ இந்த கேஸை ஜெயிச்சுட்டேன்னா எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துட்டு உன்னையும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு உன்னை வேலைக்கு அனுப்புறனே அத நினைச்சா தாமா என் மனசு கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் பொம்பளைங்க வேலைக்கு போறது சர்வ சாதாரணம்பா நம்ம நாட்டோட பொருளாதார நிலைமை அப்படி அப்புறம் உங்களுக்கு உதவியா இருக்க முடியுதேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லப்பா இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தனப்பட்டி ஜமீனுக்கு ஒரே ஒரு பொண்ணு பேரு கிரிஜா அப்பா அம்மா இல்ல அப்பா அம்மா இல்லாம எப்படியா பிறந்துச்சு இது பிறந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க ஆனா தம்பிக்கு பொருத்தமா இருக்கும் பையனுக்கு பிறந்தது இருக்கட்டையா நமக்கு பொருந்துதான் பாப்போம் சொத்து எவ்வளவு தேரும் அத சொல்லு 100 ஏக்கர் நஞ்ச தஞ்சாவூர்ல சேலக்கடை கும்பகோணத்துல ஜாக்கெட் கடை ஏயா தஞ்சாவூர்ல சேலையை வாங்கிட்டு கும்பகோணத்துல வந்து ஜாக்கெட் போடணுமா பாடி எங்க வாங்குறது திருப்பூர்லயா யோ இந்த ஜவுளி கடை பாடி கடை ஜாக்கெட் கடை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஜவுளி மில்லா பார்த்து சொல்லு எங்க இப்படி செஞ்சா என்ன எப்படி பெரிய கோடீஸ்வரர் குமாரசாமி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அத கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அந்த பொண்ணுக்கு 4-5 அண்ணன் தம்பி இருக்காங்க ரொம்ப மோசமானவனுங்க இருந்தா என்னயா பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் தம்பியில வெட்டிட்டா போச்சு இப்படித்தானே சேதுபதி குடும்பத்தையே வெட்டணும் கணக்கு திருப்பதிக்கு போய் வருஷா வருஷம் முடி வெட்டுவோமே அத சொன்ன நாராயணா தப்பிச்ச சரிங்க நான் 4-5 இடத்துல விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து சொல்றேங்க வரட்டுங்களா 40 வயசுல பொண்ணு கிடைக்குமா பையனுக்கு 40 வயசு இல்லையா பையனுக்கு இல்லையா எனக்கு 40ல கஷ்டம் 2 20 பாக்கட்டுமா ஏன் 4 10ல பாரு சரி கொன்னுருவேன் போலீஸ் இல்லையா மாட்டி விட பாக்குறேன் 4 விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன் வணக்கம் தம்பி வணக்கம் சாய்க்குமா ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்ப வரட்டுங்களா வரேன் வாங்க தம்பி ஒண்ணு பிடிக்குதோ இல்லையோ கல்யாணம் நிச்சயம் நாராயணா ஏப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னைக்காவது உங்ககிட்ட கவலைப்பட்டிருக்கேன்னா நீ கவலைப்படலனாலும் அது என் கடமை இல்லையா ஏயா உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் ராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு ஜாலியா சோத்த தின்னுட்டு ஊரை சுத்திட்டு வருவியா அதை விட்டுட்டு டவுனுக்கு போய் டைப் அடிக்கிறேன்னு அலையிறிய நான் தெரியாம தான் கேட்கறேன் நீ சம்பாரிச்சு சாப்பிடுற நிலைமையிலயா நம்ம இருக்கோம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா ஒரு ஆம்பளைனா 4 தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது டைப்பிங்ல இருக்கிற சுகம் உங்களுக்கு எங்கப்பா தெரிய போகுது டைப்பிங்ல அப்படி என்ன சுகம் இருக்கு மாப்பிள்ள ஒரு டைப்பா தான் போறாரு கொஞ்சம் கவனிக்கணும் ஓய் அருணகிரி என்னங்க இந்த வக்கீல் வரதராஜனை நம்புறது சாட்சாத் அந்த வரதராஜ பெருமாளையே நம்புற மாதிரி பெருமாள் என்னைக்காவது பக்தனை கைவிடுவாரோ ஒரு காலு மாட்டார் அதே மாதிரிதான் நானும்
என்னைக்கு வக்காலத்துல கையெழுத்து போட்டு உம்ம கேஸ் எங்கிட்ட ஒப்படைச்சிரோ அன்னைக்கே உம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோ. இத வாரம் இனிமே உம்முடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, ஹதம் பண்ணிடுவோம். நாள் கடந்துகிட்டே போதுங்களே. ஒரு வருஷம் தானே ஆச்சு, அதுக்கு என்ன இப்போ இழுக்க இழுக்க தானே இன்பம் கடைசி வரைக்கும். ஒண்ணும் கவலைப்படாதையும், நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா, 500 ஏக்கர் நிலமும் 1 சென்டிமீட்டர் குறையாம உமக்கே வந்து சேரப்போறது. நீர் அடுத்த மாசம் கோடீஸ்வரராக போறீர். ஆமா, பஸ் காசு வச்சிருக்கீரா? வச்சிருக்கிறேங்க. ஏதோ உங்களை நம்பித்தாங்க நான் இருக்கிறேன். அப்ப நான் போயிட்டு ஓட்டுங்களா? போயிட்டு வரோம். அடுத்த மாசம் நீர் கோடீஸ்வரர். என்ன முத்துமாணிக்கம், சௌக்கியமா இருக்கேளா? எனக்கு என்ன என்ன நல்ல தம்பி, எங்க இந்த பக்கம்? ஆமா, இந்த ஆளையா கோடீஸ்வரங்கிறீங்க? பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கான். நீர் கூட பாக்குறதுக்கு கோடீஸ்வரர் மாதிரி இருக்கீர். உண்மையிலே நீர் கோடீஸ்வரர்? கேவலம் உமண்ட 250 ஏக்கர் தான் இருக்கு, அவரண்ட 500 ஏக்கர் இருக்கு. போய் இன்னைக்கு சொத்து வில்லங்கத்துல இருக்கிறதுனால அவர் பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கார். உமக்கு வில்லங்க எதுவும் இல்ல, அதனால நீர் கோடீஸ்வரர் மாதிரி இருக்கீர். அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. நாங்களும் கையோட வில்லங்கத்தை கூப்பிட்டு தான் வந்திருக்கோம். 50 ஏக்கருக்கு வழி பண்ணிட்டு அஸ்திய கரைச்ச கையோட ஆஸ்தியம் கூட கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயா, என்னடா 50 ரூபாய் கடன் வாங்கின மாதிரி நிக்கிற? 50 ஏக்கர் சொந்தக்காரமே விரப்பன் இல்ல. சேதுபதிக்கு வாரிசா? ஏன், என்ன முகச்சாடை இல்ல நினைக்கிறீங்களா? அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஊரை நம்ப வச்சுட்டோம், அவன் பேர்ல சொத்தை மாத்துங்க. அவன் எங்களுக்கு கிளம்பி பண்ணி கொடுத்த மாதிரி பத்திரத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நீட் நேரத்துல கையெழுத்து போடுவான். தைரியமா வாங்கி பார்த்தா தெரியல, அப்பாவி. அப்பா, ரெண்டு பேரும் ஜெகஜால கில்லாடியா இருப்பாள் போல் இருக்க. உங்ககிட்ட நானே ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், இல்லனா உங்களுக்கு வாரிசு ஏற்பாடு பண்ணுவோம்ல. சும்மா ஒரு வேடிக்கை கேஸ். சரி வாரம். இது வக்கீல, இது எப்ப ஜட்ஜா வருது? சொல்லுங்க. 6 மாசமா பஸ்ல சந்திச்சோம், இப்ப 6 மாசமா தோப்புல சந்திச்சிட்டு இருக்கோம். எங்கேயே அரசல் பரசலா விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னங்க பண்றது? இடத்த மாத்திருவோம், கோயில சந்திப்போமா? ஆமா, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து சாமியும் பாக்கும். நெரிக்காதீங்க. இது பாருங்க, நாம தினமும் சந்திக்கணும், யாரும் இல்லாத இடத்துல சந்திக்கணும், பயம் இல்லாம சந்திக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. தினமும் சந்திக்கணும்னா நீ என் வீட்டுக்கு வரணும், யாரும் இல்லாத இடத்துல சந்திக்கணும்னா நீ என் படுக்கறைக்கு வரணும், பயம் இல்லாம சந்திக்கணும்னா உன் கழுத்துல தாலி ஏறணும். அதுதான் எப்போன்னு கேட்டேன். உனக்கு இருக்கிற அவசரம் எனக்கு இருக்காதா என்ன? கூடிய சீக்கிரமே அப்பாக்கு அந்த சங்கதியை போட்டுறேன். அவர் கேப்பாரா? உனக்கே அந்த சந்தேகம்? நம்ம கல்யாணம் நடக்குங்களா? நடக்கும். ஏன் கேக்குறேன்னா, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஆமா, நான் வலிவலத்துல இருக்கேன், நீ தேவூர்ல இருக்க. இடையில 15 கிலோமீட்டர் தானே வித்தியாசம்? இல்லீங்க, அந்தஸ்துலயும் வித்தியாசம் இருக்கு. நான் என்னைக்குமே அப்படி நினைச்சதில்ல லட்சுமி. ஒருவேளை எங்க அப்பா நினைச்சா, அடுத்த நிமிஷமே நான் வீட்டு விட்டு வந்துடுவேன். அப்படி ஒரு தியாகத்துக்கு நான் அருகதை உள்ளவதானா? முதல்ல உன்னை அடையறதுக்கு நான் அருகதை உள்ளவனா சொல்லு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் தான் கொடுத்து வச்சவன். அப்போ நீ கொடுத்து வச்சத நான் திருப்பி கொடுக்கட்டுமா? சீ, நான் இன்னும் கொடுக்கவே இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் தானே திருப்பி கொடுக்கணும். அப்ப நான் முதல்ல கொடுத்துறேன். கல்யாணத்துக்கு அப்புறம். பையன் டைப் படிக்க போற ரகசியம் இப்ப இல்ல, புரியுது? யார் அவ? அவ பரம ஏழைங்க. அட பாவி, அவன் எதிர்காலத்தை பத்தி என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கான். ச்சே, எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டான். பயல கண்டிச்சு வைக்க வேண்டியதான். அவனை கண்டிச்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நம்ம புள்ள கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக ஒரு பிச்சைக்காரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அப்ப அந்த பொண்ணை கண்டிச்சு சொல்லாயா? அவசரப்படாதடா, அதட்டுறதுனால ஆசைப்படுறது நிக்காது, கண்டிக்கிறதுனால காதலை தடை செய்ய முடியாது. அப்புறம் அவங்க பேசிக்கிட்ட மாதிரி பய அவளை எங்கேயாவது ராத்திரியோட ராத்திரியா இழுத்துட்டு போய் திருட்டு தாலி கட்டிட்டா அது இன்னும் நம்ம கேவலம் இல்லையா? அப்ப என்னதான் பண்ண சொல்றேன்? அப்படி கேளுங்க. பயலும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் கேவலப்படக்கூடாது. அவங்க வீட்டு கதவை எமனா போய் தட்டிட்டா? சொல்லாதடா. செய். என்னம்மா? யாரோ கதவு தட்டுறாங்க. இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், இப்படி ஓடிப்போ, ஓடிப்போ, இப்படி வா, இப்படி வா, நீ போ, போ. அதான் நம்ம ஆத்
ராமு எந்த தப்பு பண்ணல, அவன் ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்தானோ இல்ல அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்தானோ, எப்படி இருந்தாலும் நல்ல அதிர்ஷ்டக்கார பொண்ணா பார்த்துதான் தேர்ந்தெடுத்திருக்கான். ஏண்டா புயல் எடுக்கிற நேரத்துல புதிர் போடுற? நீங்க ஒரு பழைய சோறு, இப்படி உட்காந்துட்டோல. அதாவது கோர்ட்ல பாத்துமே, ஆமா 500 ஏக்கருக்கு சொந்தக்காரன், அவன் பொண்ணதான் ராமு இப்ப காதலிக்கிறான். 500 ஏக்கரா? என்ன சிலையிட்டது அத்தா? என்ன சத்தத்திய காணா? எங்க அக்கா வராதே விட்டுட்டு மொத்த சொத்தி என் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே. அடச்சி, அதானே பார்த்த, நீங்களாவது போறதாவது. அக்கா இருக்கா? இருக்கா, சும்மாற, சந்தோஷப்படலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க ரொம்ப யோசிச்சு பெரிய இடத்து சம்பந்தத்தை கோட்டை விட்டுறாதீங்க. நீ வேற, கேஸ் முடிஞ்சாதானே அவன் கோட்டீஸ்வரனா பிச்சைக்காரனாங்க. அத்தான் 1-2 வாய்தா அதிகமாகுமே தவிர கேஸ் தோக்கவே தோக்காது. ஏன்னா வக்கீல் அப்படி, வக்கீல் வரதராஜ மேல பாரத்தை போட்டு வெத்தலை பார்க்க மாத்துங்க. ஏங்க சரின்னு சொல்லுங்க. என்ன எல்லாம் எனக்கு வந்துடுற மாதிரி கெட்ட பாக்குறீங்க? அதான் நம்ம 250, அவங்க 500, மொத்தமா சேர்த்தா நமக்கு 750. ஊ சொல்லுங்க. அந்த ஊ இல்ல ஊ, அதான் சரி. பஞ்சாயத்தை கொண்டா அக்கா, வெத்தலை கொண்டா, நான் மூலகாரனை கூப்பிட்டு வரேன். போதும் நல்ல மனுஷனா இருக்காரு, இவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, வேற வீடு பாப்போம். வாய முடிட்டு சும்மா. நாராயணன், வீடு தேடி வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடறதா மரியாதை? இல்ல போங்கன்னு சொல்லி பாருங்க, நாங்க போயிருவோமா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க என்ன புரிஞ்சா வந்திருக்கோம்? சும்மா உள்ள போனா எல்லாம் புரியுது. வாங்க வாங்க வாங்க. உள்ள என்னங்க நடக்குது, என்னங்க விஷயம்? கூழு காய்ச்சி ஊத்துறாங்களா? வாங்குறதுக்கா வந்து பாத்திரம் மட்டும் இல்லீங்களா? ஒண்ணுமே, வாங்க வாங்க வாங்க. என்னது ஒண்ணுமே புரியலையே? என்ன கிழிஞ்ச பாய் யோசிக்கிறீங்களா? கேஸ் ஜெயிச்சா புது பாய் வாங்கிடுறது. உட்காருங்க. கழுத்துல தாலி இருக்கு, நம்ம இடுப்புல கட்டுவோம். இவர் தான் முத்துமாணிக்கம் வலிவலம் ஜமீன், எங்க அத்தா. அது ஜமீனி எங்க அக்கா. எத்தனை ஏக்கர் சொல்ற? என்ன ஒரு 250 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. எனக்கு ஒரே பையன், பேர் ராமகிருஷ்ணன். உங்க பொண்ண என் பையனுக்கு நிச்சயம் பண்ணுங்கிற முடிவோடு வந்திருக்கேன். என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வைக்கிறதுக்கு எங்கிட்ட நல்ல பாய் கூட இல்லை. இதை பாருங்க, எனக்கு இருக்கிறதோ 250 ஏக்கர் நிலம். அடுத்த மாசம் நீங்க 500 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனாக போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ தான் நான் முந்திக்கிட்டேன். கோர்ட்ல இருக்கிற கேஸ் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை மாதிரி, ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாது. கேஸ் ஜெயிக்குமோ ஜெயிக்காதான்னு கவலைப்படுறீங்களா? வழுக்க உழந்தவன் தாங்க கவலைப்படணும், முடி வளருமா வளராதான்னு. மொட்டை அடிச்சவன் கவலைப்படவே கூடாது. உங்களுக்கு இப்ப மொட்டை தான் அடிச்சிருக்காங்க. 1 மாசத்துல கழுத முடி வளர்ந்துற போது இப்படியே கழுத முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க மொட்டை அடிச்சிருவோம். கணக்கு இல்லைங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிறது இல்லையா? அதை சொன்னேன். எதுக்கும் என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மொட்டை அடிக்கிறதுக்கா? நீங்க வேற, ஏற்கனவே பையனும் பொண்ணும் பல வார்த்தை பேசியாச்சு. நாங்க கொலங்கோத்திரம் பார்த்து பொண்ணு எடுக்க வரல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பை பார்த்துதான் சம்பந்தம் பேச வந்திருக்கோம். ஆமாமா, நேரமாவது தட்டாம தட்ட வாங்கிக்கீங்க. சிரிக்கிறாரு, ஒத்துக்கிட்டாரு நினைக்கிறேன். வாங்கிக்கீங்க, வீட்டுல சம்பந்தம் பேசிட்டீங்களா? இனிமே நீங்க என்ன இப்பவே அழுகுவாரு, போக போக கதறுவாருன்னு நினைக்கிறேன். உன்னை அமைச்சிட்டாரு. வா லக்ஷ்மி.
பரவாயில்ல, முதல்ல ஒத்தி எடு. புடவையால இல்ல, உதட்டால. லட்சுமி, இந்த பால்வடியில முகத்தை பார்த்து கூடவா உனக்கு பரிதாபம் வரல? வா. சக்கரப்போடு மறந்துட்டேன். இப்படியா பார்க்கலாம். அத்தை, அத்தை, பால் எங்க இருக்க? அத்தை, நான் காஃபி போடுறேன். இந்தாமா காஃபி ரெடியா போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போமா? இதுல நான் செய்ய மாட்டேனா? உங்களுக்கு எதுக்கு அத்தை வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? இத பாருமா, நீ வேலை பாத்தினாதான் எனக்கு சிரமம். இனிமே உன் புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதான் உன் வேலை. இந்தாடா போடா கண்ணு. அடி ஆசி, அங்க பாருங்கடி. ஏய், நீ எப்படி சாப்பாடு கொண்டு வந்த? அம்மா வீட்ல இல்லையா? அத்தை வீட்ல தான் இருக்காங்க. அவங்க அசந்த நேரத்துல கண்ண மண்ணை தூவிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்ப அம்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. கசக்கிட்டு இருக்காங்களோ இல்ல கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்களோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு, ஒரு நாளாவது என் கையால உங்களுக்கு பரிமாற முடிஞ்சிருக்கா? துண்டை கொண்டாங்க, இத பாருங்க. அடக்கி ஆள்ற மாமியாரா இருந்தா போராடி விடுதலை வாங்கிக்கலாம். அன்பால கட்டி போட்டிருக்காங்களே, கட்ட அவுக்கவும் முடியல. அதுக்காக என் உரிமைகளை விட்டு கொடுக்கவும் முடியல. புருஷனுக்கு சோறுபடாதவள ஒரு பொண்டாட்டியா? சே, நீங்க உட்காருங்க. அங்க பாருங்களே, லட்சுமி என்னாச்சு? ஏய், என்னாச்சு கேக்குறல்ல? லட்சுமி என்னாச்சு? லட்சுமி என்னம்மா கைய காட்டு. என்னாச்சு பாட்டி? என்ன தம்பி செய்யறது, செஞ்சுட்டு என்னையே கேக்குறிய? ஐயோ, எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணல. பொண்ணு வாந்தி எடுக்குது தெரியலையா? அவர்தான் ஒன்னும் பண்ணலே சொல்றாருல்ல, அவரே ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க? அட, முழுகாம இருக்குதுப்பா. முழுகாம இருக்காங்கன்னா குளிச்சுட்டு வர சொல்லுங்க. கர்ப்பமா இருக்குதுப்பா. கர்ப்பம்னா இதுவா? கிளாடி பாணி. நீ கல்யாணம் பண்ணிருந்தா தானே தெரியும். நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தர் முடியாதுன்னுட்டாங்க. இங்க நிக்கிறதா நான் கேட்ட பொண்ணுங்கதான். ஐயோ, என்ன பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த உடனடியா பொண்ணேரட்ட பத்த வச்சாகணும். அதாச்சு இது சொல்லி ஆகணும். நாராயண நாராயணா. என்ன கூறு கட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா? முழுகாம இருக்கிற பொண்ண இப்படி வண்டியில வச்சு குலுக்கி கூட்டிட்டு வரையே, புள்ள பறக்கிற வரைக்கும் பூ போல பொண்ணு போல பாத்துக்கணும்டா. பாம்பா, நடக்கும் போது கூட பார்த்து நடக்கணும். தம்பி, கால் தரையில படக்கூடாது. கால் தரையில படலாம். சரி பாத்து. நீங்க குளுங்க போங்க. இவன் குளுங்கலாம். யாரும் குளுங்க கூடாது. யாரா இருந்தா என்ன, நம்ம குளுங்குவோம். நமக்கு கர்ப்பமா என்ன? பாத்துவாமா, மெதுவா மெதுவா. வடிவே, குழந்தைக்கு வேர்க்குது பாரு. விசிறி விடு. இப்படி வேர்க்குதே. மடி, என்ன சாப்பிடுற? ஆப்பிள் சாப்பிடுறியா? ஆரஞ்சு சாப்பிடுறியா? குங்குமப்பு சாப்பிடுறியா? விபூதி சாப்பிடுறீங்களா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாது. அதெல்லாம் சாப்பிடுமா? அப்பதான் பிறக்கிற குழந்தை கொழு கொழுனு குண்டா பிறக்கும். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் காரணம்? அவரு அவரை கேட்காமலே இருக்கீங்களே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நேந்திர பழம் சாப்பிடுறீங்களா? தர்பூசணி பழம் சாப்பிடுறீங்களா? இந்த சுத்தி போடு. நார கண்ணு, கொக்கு கண்ணு, குமரி முத்து கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, ஊர் கண்ணு ஒன்னா பட்டிருக்கு. தாமா துப்பு. மாமியாவ மருமகளை துப்புனா தப்புங்க? கையில துப்பலாம். அப்ப துப்புங்க. நாராயண எதுவா பாத்து. மதிப்பு ஜாஸ்தியா போச்சு. பெக்கத்தை பாரு. என்ன வேணும்? பொண்ணு முழுகாது இருக்குது,
அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளா வாங்கி கொடுக்கலாமேனு பாக்குறேன் சார். என்கிட்ட ஒரு அழகான பொம்மை இருக்கு சார், பாரின் பொம்மை. அது நடக்கும், பேசும், எல்லாம் செய்யும் சார். பாக்குறீங்களா சார்? என்ன ரெண்டு இடம் பாருங்க சார், வந்து பாருங்க சார், பாத்துட்டு சார் வாங்க சார், முதல்ல பாருங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க. பாய் இந்த சிங்கப்பூர் பொம்மையை எடுங்க. தம்பி எடுப்பா. பாத்தீங்களா சார், இதான் அந்த பொம்மை. நல்லா இருக்கு. வாங்க சார், இப்படி வந்து பாருங்க. வாங்க. பாத்தீங்களா சார், நடக்குதே. இது என்ன இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க, வாய பாருங்க, பேசும். ஹலோ, எப்படி சார்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா இது. இப்ப நீங்க பேசுங்க, பேசும். ஹலோ, என்ன விலை? 2000 ரூபாய் சார். 2000 ரூபாயா? அவ்வளவு கொடுக்க என்னால முடியாதப்பா, நான் வர்றேன். சார் சார் நில்லுங்க, வாங்க. என்ன விலை கேக்குறீங்க கேளுங்க. என்கிட்ட இருக்கிறது 1000 ரூபாய் தான்ப்பா. ரொம்ப கம்மியாச்சே சார். அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. சரி பரவாயில்ல, கொடுங்க சார். அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க. வடிவே, ஏ வடிவே, ஓடியா, யார் வந்திருக்கா பாரு. எம்மா லட்சுமி, எம்மாடி, இங்க வாமா. டேய் ராமு, இங்க வாடா, யார் வந்திருக்கா பாரு. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க. எப்ப வந்தீங்க? என்னப்பா குறைச்சல்? எல்லாருமே என்ன ஓகோன்னு கவனிச்சுக்கிறாங்க. லட்சுமி, நான் தாத்தாவாக போறேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்சது இதாம்மா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. நிறைய விலையா இருக்குமே, இதுக்கெல்லாம் ஏதுப்பா பணம்? பெருல என்னப்பா கட்டு? இது ஒண்ணும் இல்லம்மா, மோதிரம் தான் பொம்மையா மாறுச்சு. சரி, அது கடக்கிட்டு விடுமா. இந்த பொம்மைய பாரு, இது பேசும், நடக்கும். இப்ப பாரு. பாத்தியாமா எப்படி நடக்குது பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. அடடா, வாங்க சம்பந்தி. என்னது என்னங்க அது? நேற்றுக்கு தான் வாந்தி எடுத்தாங்க, இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு. யோ, பொம்மையா அது? கண்ணாடி மாட்டு. ஆமா, பொம்மை தான் நடக்குது. இப்ப பேசும் பாரு. வாங்க சம்பந்தி. ஆமாங்க. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். 500 ஏக்கர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு என்ன குறைச்சல்? ஆமா, இது என்ன பொம்மை நடக்குது? இது நடக்கிறது மாத்திரம் இல்லைங்க, பாரின் பொம்மை பேசும். பாருங்களேன், பேசும் பொம்மை. ஆமா. ஹலோ ஹலோ. அட, ஒண்ணு இல்லையா? ஹலோ, 500 ஏக்கர். என்னாச்சு? சாரி ஓய், நியாயம் நம்ம பக்கம் இருக்கேன்னு நம்பிக்கையா இருந்தேன், ஆனா நீதி அவ பக்கமா திருப்பி நுட்டா. அரசாங்கம் மூலமா கேஸ் ஜெயிச்சுட்டா ஓய். இனிமே சுப்ரீம் கோர்ட் போனாலும் நாம ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை. அருணகிரி, பூச்சரமே ஒரு புன்னகையின் கோபுரமே
உள்ள சிரிச்ச புள்ள நல்ல தாயாக போற புள்ள இச்ச வச்சு பெற போற தாங்க முடியாம மாரடைப்புல செத்து போயிட்டாருங்க ஐயா. என்ன தெரியும், கிளவன் மண்டைய போடுவான், மொத்த சொத்தையும் ஆளலான்னு ஆசைப்பட்டேன். கேசு தோத்து இவன் மண்டைய போடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் அவசரப்பட்டிருக்க கூடாதுரா, கேசு முடிவு தெரியற வரைக்கும் நாம இந்த சம்பந்தமே பண்ணிருக்க கூடாது. என்னக்கா நீ அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு, அன்னைக்கு நீ கூட தான் சொன்ன 500 ஏக்கரை கோட்டை விட்டுடாதீங்க, 500 ஏக்கரை கோட்டை விட்டுடாதீங்கன்னு. அத்தானை போட்டு அப்படி அரிச்ச. சரி சரி விடுங்கப்பா. என்ன பண்றது, இப்படி ஒரு வெறும் சிறுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி போடு. இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும், அப்பதான் என் மனசு ஆறும். என் மனசு என்ன பைத்தியக்காரதனா பேசுற, இது நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? அந்த பெரு சரிக்கிய ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? புரியாம பேசாது. ராமு அவ மேல உயிரையே வச்சிருக்கான். உயிரே வச்சிருக்கதானே பிரச்சனை? இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அதான் ராமு அவளை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா அவளை ஒதுக்கி வச்சிடலாம். அப்புறம் ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? அப்படி சொல்ற தம்பி? ஆமா, இப்ப அப்படி சொல்றான்னு சொல்லுவ, அப்புறம் ஏன்டா சொன்னான்னு சொல்லுவ. பொம்பளைங்களை நம்ப முடியாது, எனக்கு அத்தான் தான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? ஊன் சொல்லுங்க. ஆமா, ஏற்கனவே ஊன் சொல்லிதான் இந்த கதையில உட்காந்துருக்கேன். இன்னொரு ஊன் சொல்லி என்ன உள்ள தள்ளிடுங்க. உங்களை உள்ள தள்ளுறவும் இல்ல, இது அவளை வெளியே தள்ளுறவும். ஊன் சொல்லுங்க. என்னவோப்பா, இந்த தடையாவது நல்லபடியா பாத்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா உன் கைவரிசையை காட்டு. என்னடா திமுறா, நீங்க தினம் தண்ணிய போடுவீங்க, உங்க பொண்டாட்டிய போட்டு அடிப்பீங்க, அவங்க இங்க வந்து ஓன் அழுவாங்க. இன்னொரு தடவை தண்ணிய போட்டு உன் பொண்டாட்டி அடிச்சதா கேள்விப்பட்ட, மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவோம். பாடவா இனிமே அப்படி எதுவும் செய்ய மாட்டேயா? மாமா காஃபி. டேய் போடா. வரேயா. என்னம்மா? காஃபி சாப்பிடுங்க. காஃபி கொண்டாந்துட்டான் பிச்சைக்காரன் நாய்.
முதை உன்னை யாரை காவி கொண்டார் சொன்னா? வடிவு, ஏ வடிவு என்னங்க? உனக்கு அறிவு இருக்காடி? இந்த மூதை கிட்ட ஏண்டி காவி கொடுத்தாச்சு? காலங்காத்தால யுவ முகத்துல முடிச்சா போற காரி உருப்படுமா? நான் கொடுத்து விடலீங்க ஏண்டி? உன்னை காப்பு போட்டு வைக்க சொன்னா, கொண்டு வந்து கொடுக்க சொன்னா? தனியனே இன்னாடி பாத்திர கடைக்கு போய் தொலைக்கு போ. போடி உயிரா வாங்க வந்துருக்கு பாரு. லட்சுமி அத்த, அந்த தாலிய கைத்தி கொடுத்துட்டு இந்த மஞ்ச கைத்த கட்டிக்கமா? எதுக்கு அத்த? மஞ்ச கைத்து கூட வக்கில்லாத குடும்பத்திலிருந்து வந்தவனி, நாங்க பண்ணி போட்ட தங்கத்தாலிய கட்டிக்கிட்டு மினுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கழட்டி கொடு. மாடி பக்கமே போக கூடாதுன்னு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். அவரு கூட பேச கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவும் தாலிய கேக்குறீங்களே, இது நியாயமா அத்த? நாதியத்தவளுக்கு நாள் என்ன கிழமை என்ன? நீயா கழட்டுறியா இல்ல நானா? வேண்டாத்த, வேண்டாம். இந்த சீக்கிரம் கைட்டு. தகுதி இல்லாதவளை தவிர தாலிக்கு தகுதி இல்லாதவர் சொல்லாம விட்டீங்கள. ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன இங்க படுத்துருக்க? வா ரூமுக்கு போலாம். அது வந்துங்க வந்துங்க வந்து நான் விரதம் இருக்கேங்க. விரதமா? என்ன விரதம்? அது வந்துங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேங்க. விரதம் இருக்கும் போது தனியா தான் படுக்கணும். சரி, உள்ள எவ்வளவு இடம் இருக்க? அங்க படுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பெரும் தரையில தலகாணி கூட இல்லாம படுக்கமா? நம்மள நாமே எந்த அளவுக்கு வருத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சாமி மனசு இறங்கி நாம நினைச்சதை நடத்தி கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன விரதமோ என்னமோ, நீ கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அடி சக்க, எங்க போட்டு உடைச்சிருவியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, அழகா பூசி மொழிவிட்ட. இப்பதான் எங்க வழிக்கு வந்துகிட்டு இருக்க. இத பாருமா, அஞ்சு நாள் பத்து நாள் விரதம் இருந்தா புண்ணியம் இல்ல, ஆயுசு பூரா இருக்கணும். அதுதான் உன் குழந்தைக்கு நல்லது, உனக்கும் நல்லது. புரிஞ்சுதா? நீ படுத்துக்கம்மா. பந்தத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேனோ, அத வெட்டி பிரிக்கிற மாதிரி வேலை போட்டுட்டாங்களே. என்னலமே அவர்கிட்ட சொல்ல முடியாதபடி வாய்க்கு பூட்டு போட்டுட்டாங்களே. அவரா இவங்களுடைய அருமங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு விடிவு காலமே பிறக்காத. அவர் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தோம், எங்க அவரோட சேர்ந்து வாழ முடியாம போயிடும் போல எனக்கு பயமா இருக்குமா. என்னம்மா செய்ற? வேலையா செய்ற? செய் செய். என்ன பண்றீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலையே செய்யறது இல்லையா? உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, அது கரைய வேணா, அதனாலதான் இறைச்சி ஊத்திரி. மகாராணி கேள்வி கேக்குறா பாரு. கட்டிருக்கீங்க குப்பை வீடு? எங்க வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏர் கண்டிஷன் வச்சாரு. எங்க அப்பா காபி குடிக்கிறது கூட டபரா செட்டு தானே, கப்பன் சாசர் இல்லையா? உங்க யோகம் தெரியாத, ஏன்டா இப்படி தாளிச்சு கொட்டுறீங்க? உள்ள தானே சொல்றேன், ஏன் இப்படி திட்டுறீங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி இது வந்துட்டீங்க, சீக்கிரமா வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது பாரு, அடிமை பெண் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் எடுத்திருக்கேன், இன்னைக்குதான் கடைசி நாளா, பத்தே பத்து நிமிஷம் இருக்கு, சீக்கிரமா ரெடி ஆயிடு போலாம். சரிங்க லட்சுமிமா.
இங்க வாமா. என்னங்க அக்கா ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு, என்னன்னு கேளு. ஒரு சினிமாவுக்காக வாடா வெட்டி ஆகணுமா? நல்லா முடிவு பண்ணிக்க போ. ஏய், என்ன அப்படியே உட்கார்ந்திருக்க? ரெடி ஆகல? சினிமாவு நேராச்சும் சொன்ன இல்லீங்க? நான் வரல. என்னது வரலையா? எனக்கு தலைவலிங்க. திடீர்னு தலைவலி? இல்லீங்க, எனக்கு ரொம்ப நேரமாவே தலைவலி. இது முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? நான் தேவையில்லாம ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன்ல. இப்ப எல்லாம் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வரதான் சொல்லிட்டு வேலைக்காரி மாதிரி மூளையில சுருண்டு கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் தலைய தொங்க போட்டுக்கிட்டு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அலையிறேன். சரி, சந்தோஷமா எங்கேயாவது வெளியில போலான்னு சொன்னா தலைவலி வயிற்று வலி சொல்லிட்டு ஏதாவது சாக்கு சொல்றேன். சே, வர வர இந்த வீட்டுல என்ன இளவு நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. சினிமாவா சினிமா? சே, என் தலை விதி. லட்சுமி, அம்மா லட்சுமி, எழுந்துருமா? என்னத்த லட்சுமி? காலையிலேயே சொல்ல மறந்து, நாளைக்கு காலையில நெல்லு முட்டையெல்லாம் ரைஸ் மில்லுக்கு அனுப்பி ஆகணும். இந்த நேரத்துல கூப்பிட்டா கூலிக்காரவங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால இப்பவே கோடனுக்கு போய் கொட்டி கிடக்குற நெல்லெல்லாம் மூட்டையா கட்டி வச்சுட்டு வா. போமா? இந்த நேரத்துலயா காலையில போறாத? வெறும் கைய வீசிக்கிட்டு வந்த கால என்ன நேரம் என்ன சொன்ன? சரி போடி, எழுந்துருக்கா சீக்கிரம். ராமு! டேய் ராமு! என்னம்மா? அந்த அசிங்கைய வாயா எப்படிடா சொல்லுவேன்? அந்த கன்றாவிய நீ ஏன் வந்து உன் கண்ணால பாரு, சீக்கிரம் வாடா. என்னங்க என் தம்பி, சீக்கிரம் வாங்க. என்னம்மா என்ன? ஐயோ, ஏண்டி என்ன நடந்துச்சு? ஏண்டி இப்படி கத்துற? இன்னும் என்ன நடக்கணும்? அந்த அநியாயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். என்னக்கா என்ன அநியாயம்? அந்த கன்றாவி எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க, வாங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் எங்க அக்கா, ராத்திரியான புலம்பு. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வராங்க, தூங்க நேரத்துல. நம்ம லட்சுமி பாக்குறது கூட்டு வந்தீங்க. சரி, விட்டு உப்ப தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவேன். நன்றி கட்ட நாய சொல்லுங்கய்யா. லட்சுமி, என்னால் ஆடி தாங்க முடியல, பேசாம நம்ம உண்மையை ஒத்துக்குவோம். பக்தி வேஷம் போட்டு புருஷனை விட்டு ஒதுங்கி இருந்தார, இப்படி வேலைக்காரனோட கும்பால போடுறதுக்கு தானா? என்ன நெஞ்சல் திரும்ப என்ன மாமானு கூப்பிடு. உன்னை போய் மகாலட்சுமி சொன்ன பாரு, என் முகத்துல முடிக்கல. சரி, போய் நெல்லந்து வைக்க சொன்னாங்க. மேல பழிய போடுறாளே என்னன்னு கேட்டா? யாராவது
ஒரு புள்ளத்தாச்சு பொண்ண நடுராத்திரில எழுப்பி கோடவுனுக்கு போய் நெல்லெடுத்து அளக்க சொல்லுவாங்களா? என்ன அளக்குறே? நம்ம மோசம் போயிட்டப்பா. ராமு, நம்ம கூட கெட்டு போச்சுப்பா. உன் வாழ்க்கை இப்படி பாழாயி போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பொழுது விழுந்த அந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்சிருமே. இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்க போறேன்? எனக்கு என் கால தொடர்ந்து கூட உனக்கு அருகது கிடையாது. இனிமே நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாதுடி. கெட்டு போனவ கெட்டு போனவதான் நாயே. நெறி சொல்ல, நாங்க நாடகம் ஆடுறோமா? இனிமே நீ என்ன நாடகம் ஆடினாலும் போடி. மாட்டு பொண்ணு, மாட்டு குட்டையில தான் இருக்கணும்.
ஏப்பா ராமு, சாப்பிடாம கொள்ளாம எங்கப்பா போற? மனசு சரியில்லை. ஏன்பா மனசு சரியில்லைங்கிற, எங்கப்பா போற? நான் எங்கேயும் போல. சும்மா ஆளால கேள்வி கேட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது. தயவு செய்து என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் வரேன். தம்பி போற வேகமே சரியில்லையே. நான் ஒண்ணும் குளம் கொட்டி தேடிட்டு போல. டவுன்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன். தம்பி நாகப்பட்டினத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கான், நானும் பார்க்க வரேனே. ராமு தம்பி, நான் வெளியே போலாம்னு வண்டி எடுத்து வச்சேன், தம்பி எடுத்துட்டு போயிடுச்சு. இதுக்குதான் பண்ணையார் வீட்டுல மகனா பிறக்கணுமே தவிர சொந்தக்காரன் இருக்கவே கூடாது. பிரமாதமா நடிச்சடா நீ வந்த குலத்தை பார்த்து எங்க உண்மையா நடந்துருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். அதான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலா செமத்தியா போட்டு சாத்துட்டீங்களே, பலமான அடிங்கயா. அத உடுப்பா, எப்படியோ ஒரு வழியா புருஷ முண்டாட்டிய பிரிச்சாச்சு. சட்டு புட்டுன்னு நம்ம ராமுக்கு அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டியதானே. அந்த சனி இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்காத வடிவு. ராமு கண்ணு முன்னாடியே நாடகம் ஆடணும். அவனும் நம்பிட்டான், ஒதுக்கிட்டான், எல்லாம் சரிதான். என்ன இருந்தா அவன் பொண்ணு இல்லையா? அவ கண்ணீர் விட்டு அவன் மனசை கரைச்சிட்டா நாளைக்கு நம்ம பையன் அவ பக்கம் சாய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சத்தியமா நடக்காதான். பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா எந்த மானஸ்தனால அந்த அவமானத்தை தாங்க முடியும்? நம்ம ராம என்ன மானங்கிட்ட பயில, இவ அழுத உன்ன மனசு மாத்திக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்படி செய்வோம், நம்ம ராமு திரும்பி வரத்துக்குள்ள அந்த சனியனை வீட்டை விட்டு துரத்திடுவோம். ஏன்பா அவ வந்து கேட்டா என்னப்பா பதில் சொல்லுவேன்? அட போங்க தான், எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லணும். வர வர உங்க மேல தெரிஞ்சு போச்சு, சொல்லி சொல்லி என் தொண்டை காஞ்சி போச்சு. அதுக்கு இல்லப்பா, ஊருக்குள்ள விவகாரம் பண்ணா நான் தைரியமா இருப்பேன், ஆனா வீட்டுக்குள்ள விவகாரம் பண்றேன் பாரு, அதை நினைச்சாதான் கொஞ்சம் உதறலா இருக்கு. லோக்கல் பாலிடிக்ஸ் தான் நமக்கு ரொம்ப சொல்லணும். ராமு வந்து கேப்பான் அவன் எங்கன்னு, குட்டு வெளியாயிடுச்சு அவன் நம்ம ஊரை விட்டு ஓட்டான்னு நம்ம சொல்ல போறோம். என்னக்க நான் சொல்றது? என்னங்க தம்பி சொல்றது நம்புற மாதிரி இல்ல. கொஞ்ச நாள் அவளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க போறான், அங்க அழுதிய மறந்து தலைமுடிவிடுவான். அப்ப நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் மனசை மாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். என்ன தானா சொல்றது? உத்தமமா வழி அப்படி சொல்லுங்க. விஷயத்தை சொல்லலாம் நினைச்ச உன்னை கொலை பண்ணிடுவேன். உள்ள போயிட்டு விட்டுருங்க,
இப்படி அவசரப்பட்டுட்ட? அவசரப்பட்டது உண்மைதான். ஆனா இவ வாய்க்கிறதுக்கு இன்னும் வேற வழி தெரியல. டேய், ஊரே திருவிழா கோலத்துல இருக்கு. இந்த நேரத்துல இந்த பணத்தை எப்படி மறைக்க போற? ஐயா, கும்புறானுங்க. என்னடா என்ன விஷயம்? டீம் இதுக்கு விறகு எடுத்துட்டு போனுங்களே, எடுத்துட்டு போட்டுங்களா? சரி சரி, நீ இப்போ நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. டேய், நிறுத்துடா. டேய் அஞ்சழுத்து, இந்தா இந்த சாம்பிராணி பணத்தோட போட்டு கட்டு. அப்பதான் பணம் எறியும் போது நாத்தம் வராது. சீக்கிரண்டா. நில்ரா அஞ்சழுத்து, இந்த கட்டையை கொண்டு போய் தீமை விக்கிற இடத்துல போட்டுட்டு ஊரை விட்டு தலைமறைவாயிடு. இந்த இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. பணம் தேவைப்பட்டா சொல்லி அனுப்பு. எக்காரணத்தை கொண்டு நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. புரியுதா? சரிங்க. ஏமா இன்னும் நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? நான் என்னத்தடா சொல்லுவேன், வீட்டுக்குள்ள நடந்த அசிங்க வீட்டோட இருந்திருந்தா நாங்க கவலைப்படாம இருக்கலாம். ஆனா ஊருக்கெல்லாம் தெரியற மாதிரி உன் பொண்டாட்டி அந்த அஞ்செழுத்தை எழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா? நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல தப்பிச்சிட்டாங்க. என் கண்ணுல மட்டும் பட்டுனாங்க, வெட்டி கூறு போட்டுப்பேன். உள்ளதெல்லாம் கட்ட முடியல. ஓனமா இருக்கு. நான் கட்டி காத்து வந்த கௌரவத்தை ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டாடா அந்த பெண்களி. தம்பி. ஐயா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? என்னங்க ஐயா மறந்துட்டீங்க? டீம் இதுக்கு நேரமாச்சு. வழக்கம் போல நீங்க வந்து தொடங்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க போங்க, நான் பின்னாலேயே வரேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
தானாததுக்கு எந்த தெய்வமும் இல்ல. மறுபடியும் ஏத்துறதுல தப்பு இல்ல, ஏத்துங்க. எந்த வருஷமும் நடக்காத தவறு இந்த வருஷம் நடந்து போச்சு. தவறுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிட்டு இந்த பொறுப்பை என் மகன் ராமுகிட்ட ஒப்படைக்கிறேன். ஏத்துங்க சரி. ராமு, தீபத்தை ஏத்துப்பா. தம்பி, உங்களை பிடிச்ச பீடை இதோட தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும்னு ஆத்தாள வேண்டிட்டு தீபத்தை ஏத்துங்க. கொடுங்க. இது நொந்து போன மனசுக்கு மருந்து போடுற மாதிரி இல்ல, விருந்து போடுற மாதிரி. நான் விருந்து சாப்பிடுற நிலைமையில இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. எங்களுக்குன்னு நாலு பிள்ளையா இருக்கு. ஒருத்த இல்லன்னா ஒருத்த நல்லா இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்க. இருக்கிறது நீ ஒருத்தன் தானப்பா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? குளத்து மேல கோச்சுக்கிட்டு குளிக்காம இருக்கலாமா? எரியறது நெருப்பு இல்லப்பா, தண்ணி ஊத்தி அணைக்கு. ஓடி போனவ பத்தினியில் துக்கம் நடுறதுக்கு. தோட்டத்துல தொலைச்சத தோட்டத்துலதான் தேடணுங்கிற மாதிரி ஒரு பொண்ணால நிம்மதி அடைந்த நீ இன்னொரு பெண்ணாலதான் திரும்ப பெற முடியும். அது மட்டும் இல்லப்பா, குலம் தழைக்க ஒரு வாரிசு வேணும். அதுக்காகவாவது ஒத்துக்க. உங்களுக்கு வாரிசுத்தனமா வேணும். ஒரு நல்ல குழந்தைய பார்த்து தத்தெடுத்துக்கோ, அவ்வளவுதானே? இத பாருப்பா, பெத்தெடுக்கிறது இப்படி, தத்தெடுக்கிறது இப்படி, இது என்ன அரசியலா? யார் வேணாலும் வாரிசு சொல்றதுக்கு. இது குடும்பமா, சொந்த ரத்தத்துல வரும். ஆமாப்பா, பேர பிள்ளைய பார்க்காம செத்தா இந்த கட்ட வேது. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலண்ணா, எனக்கு நிம்மதியே இருக்காது. நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தான் உன இப்படி ஏமாத்திருச்சு. அதனால நாங்க தேடி கொடுக்கற வாழ்க்கையை ஏத்துக்கூடாதா? உங்க விருப்பத்துக்காக எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும் விதி இருந்தா அது அப்படியே நடக்கட்டும். கணக்கு பிள்ள பத்து ஐயா, சிகரெட் அடுங்க. கற்பூரத்தை கத்த ஐயா. மகராசியா தீர சிறப்போட இருமா? சிரிங்க மாப்பிள, சிரிப்பாரு சிரிப்பாரு. வாமா, வலது கால எடுத்து வச்சு வாமா. அங்கே ஓட்டிட்டு வந்தனா அலுப்பா இருக்கு. இருக்கு உள்ள வரியா? ஜெயிலுக்குள்ளயா? போங்க. ஆண்டவா, இந்த பொண்ணையாவது சொத்துல வில்லங்கம் இல்லாம ஒழுங்க வாழ விடு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். இது எனக்கு ரெண்டாவது முதலிரவு. உங்க துக்கத்திலையும் பங்கெடுத்துக்கதா நான் வந்திருக்கேன்.
கிட்ட உங்க ஒத்தரால இவ்வளவு வேலையும் செய்ய முடியுது? என் மாமியார பார்த்து பார்த்து பழகி போச்சுமா, வர வர என்னால வேலை செய்ய இருக்கவே முடியறது இல்ல. அத்தை வேலை எங்க இருக்கு? நான் காஃபி போடுறேன். உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? இத பாரு, காஃபி போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அத்தை நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு. நீ காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சா கூட நான் தான் வந்து காஃபி போடுவேன். இத பாருமா, பிறந்த வீட்டுல நீ பூ போல வளர்ந்திருப்ப, புகுந்த இடத்துல உன்ன வேலை வா. குடும்பக்கார மாமியார்னு ஊரே என்ன படிக்காதா? பாரு, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. இந்தா இந்த காஃபியை கொண்டு போய் உன் புருஷன்கிட்ட கொடு. அம்மாடி, இனிமே உன் புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதா உன் வேலை. அக்கா என்னாச்சு? அதான் ஐயோ என்னாச்சு? இப்படி வா, இப்படி உட்கார். இல்லங்க, லேசா தல சுத்துது. தல சுத்துதா? அதான் கை கொடுங்க. எங்க இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசோட முடிஞ்சிருமோன்னு பார்த்தா அடுத்தது பொம்பளை பிள்ளை. நான் அந்த வீட்டுக்கு போறேன். வேற வேற நேரம் கட்ட நேரத்துல அது இல்லையா? அப்ப பித்தம் இது சுத்தம். அம்மா டாக்டர் கூட்டட்டுமா? சும்மா இருப்பா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத, கொஞ்சம் ஓய்வெடுத்த எல்லாம் சரியா போயிடும். அப்ப நாங்க சினிமாக்கு போட்டா வாங்க, தான் ஜனங்க காத்துட்டு இருப்பாங்க. வடிவு உனக்கு ஒண்ணு இல்லையே, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அம்மா, அத்தை நான் வேணா கூட இருக்கட்டுமா? இப்பதான் முத முதல்ல உன் புருஷங்க வெளியில போறேன், எல்லாரும் போலன்னா தப்பா நினைப்பாங்க. போயிட்டு நான் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுத்தா எல்லாம் சரியா போயிடும். போயிட்டு வாமா. வர அத்தை. அம்மா, நான் சாகிறது தான் எனக்கு சந்தோஷம். இல்லம்மா, நான் உயிரோட இருந்து யாருக்கு என்ன தாபம்? நான் யாரு? யாருன்னு கேக்குறல்ல யாரு?
வருஷமா பாடாத ரேடியோ இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடுது? இப்ப பாடலையே எப்படி? போயிட்டு வாங்கன்னு சொன்னியே, நடாதே விட்டுட்டு போயிட்டியே. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள நான் அடியெடுத்து வச்ச நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் கொடுத்து வச்சது சாயந்திரம் பலகாரம் உண்டு, எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும், சுட்டுவீங்க பாத்தீங்களா? வந்த விஷயத்தையே மறந்துட்டேன், ரைஸ் மில்லுக்கு நெல்லு கொண்டு போகணும், நெல் அடக்கா மரக்கா வேணும். மரக்கா எங்க? மரக்காவா எங்க இருக்கு? ஓ நீங்க வீட்டுக்கு புதுசோ, மரக்கா ஸ்டோர் ரூம்ல இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க, நல்லாவே சிரிக்கிறாங்க.
கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார், கிருஷ்ணன் நடக்கிறார். சந்திரா. ஆ, என்னங்க? ஒரு நிமிஷம் இங்க வா. தோவர நடக்கும், பேசும், சிரிக்கும், ஆனா சாப்பிடாது. எல்லாம் பேட்டரியனாலதான். செக்கச்ச தட்டி விட்டுருப்பீங்க, அதான் நடந்திருக்கும். நான் ஒன்னு பண்ணலீங்க. கைது வரி தட்டி விட்டுருப்பீங்க. பேட்டரி ஆன் ஆயிருக்கு. இங்க வாமா. இப்ப கவனி. ஹலோ கணக்கு பிள்ளை. நாரா. நீ சொல்லு. ஹலோ. ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க போய் எல்லாரையும் கூட்டு வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு. தம்பி ராமு, சீக்கிரம் வாங்க சாமி. கணக்கு எங்க நல்ல தம்பி? அவர் சாப்பாட்டுக்கு வந்துருவாருங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம். என்ன? இந்த கிருஷ்ணாயில் கிருஷ்ணாயில் சொல்றாங்களே, அது என்ன கண்டுபிடிச்சதா? இந்த பாமாயில் பாமாயில் சொல்றாங்களே, அது என்ன பாம்பா கண்டுபிடிச்சது? உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சேன். இருக்குங்க, நீங்க பெரிய ஆளுங்க. ராசி பலன் கன்னி ராசி. நமது இந்த ராசிநாதனுக்கு இன்று பல திடுக்கிடும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஐயா. யார் ஐயா? நான் ஐயா. அஞ்செழுத்து நீயா? ஆமா ஐயா. அத்தான். ஓ அத்தான், இவரோ அஞ்செழுத்து வந்துட்டான். அது மட்டும் இல்ல, வீட்டாண்டே நிக்கிறான். அவசரமா பணம் வேணுமா? கோடவுன்ல போய் இருக்க சொல்லியிருக்கேன். அப்படி சரி சரி, வழியில பேசும். மாமன் மச்சானும் ஒன்னா போறாங்க, யாருக்கு என்ன ஆக போகுதோ? நாராயண. அஞ்செழுத்து, அஞ்செழுத்து. ஐயா. என் தலை எழுத்து ஒன்ன போய் அடியால வச்சிருக்க பாரு. படிச்சு படிச்சு சொன்ன ஊருக்குள்ள வராது. ஏண்டா உள்ள வந்த? எவனாவது பாத்துருந்தானா? யாரும் பாக்கலையா? அது விடிஞ்சாலடா தெரியும். இந்த வரையன் போட்டான் பாரு. இந்த மருந்த சாப்பிட்டுட்டு இது தெளிஞ்ச உடனே போ. சரிங்கய்யா. இது தெளிஞ்ச உடனே ஊர் அடங்கிடுச்சுன்னு அர்த்தம், புரியுதா? சரிங்க. எல்லாத்துக்கும் தலையாடுறியடா, போ. கழுத்து பிடிச்சு கொண்டா அந்த பொண்ணை எரிச்ச மாதிரி எரிச்சு கொண்டு போடுவோம். என்ன விஷயம்? அந்த வீடு விஷயம். வீடு இப்ப ரொம்ப முக்கியமா? வெளியே பார்த்தா உன்னை கொண்டு விடுவாங்க. உள்ள போய் தவிச்சுக்க, போ. சரிங்க. ஒரு
தானா விழுந்துருச்சா? வாழ்க்கையை கெடுத்த பாவி உன்ன குடும்பத்துக்காக செருப்பா இருந்திருக்க. நானே பாத்துக்கிறேன், இவனை நான் போச்சிடுறேன். அதான் எப்படியோ விஷயம் புதஞ்சு போச்சு. தம்பி வாழ்க்கையை கெடுத்தவன் நாசமா போயிட்டான்.
ரமு, இது ஏன் பாத்துட்டு இருக்க? வா போலாம். நீங்க போங்க தம்பி, கொலை பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன பாத்துக்கிட்டு? அஞ்செழுத்து அஞ்செழுத்து, டேய் உண்மையிலே செத்துட்டான். கட்டிருக்கணும்னு நினைச்சேன், டாட்டா காமிச்சுக்கிட்டே செத்துருக்கான் பாரு. எனங்க எனங்க எப்படி நில சந்திச்சு? எனக்கு நீங்க எல்லாம் தூங்காம இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குடோன்ல பயங்கர சத்தம் கேட்டுச்சு, நில்ல யாரோ திருட வந்திருக்காங்க, போய் பார்த்தோம் ஒருத்தரையும் காணோம். அப்போ ஸ்டோர் ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கணும். அங்க நெல்லு சிந்தி கிடந்ததை நான் பார்த்தேன், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க, இங்க பாருங்க. நெல்லு மூட்டுல ஓட்ட விழுந்திருக்கு, அங்க பார். பெருசா ஐயோ செஞ்ச வேலை, இத போய் பெருசு பண்ணிட்டு. இல்லைங்க, யாரோ ஓடி வந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, கதவு படாதுன்னு சாத்துற சத்தம் வேற கேட்டது. பெருச்சியால கதவு சாத்த முடியுமா? காத்துல கதவு தானா சாத்திக்கிறது இல்லையா? நீ வேறம்மா, நடுராத்திரில போட்டு குழப்பிக்கிட்டு வாங்க போலாம். அஞ்செழுத்து பய உண்மையை உளறிடுவானோன்னு பயந்தேன். நல்ல வேலை அவங்க அதை முடிஞ்சது. கில்லாடியா நீ! ஓமாவன் அவனை அடிச்சு போட்டு வரத்துக்குள்ள நீ கோடவனுக்கு போய் அஞ்செழுத்த தீர்த்து கட்டிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரிய மாதிரி உக்காந்துக்கிட்டு ஓமாவன் அவனை கூப்பிடும் போது என்னடா அவனே என்ன ஆச்சுன்னு அப்புறம் அடியா கேக்குறியா? எப்படி அஞ்செழுத்த கொடுனா உனக்கு கண்டு தெரியும். நானு கொலைய நீ பண்ணிட்டு பழி எம் மேல போடுறியா? ஐயோ, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. அப்ப எதுக்கடா குடோன்ல என்னப்பா தலையாட்டின? நீ எதுக்கு தலையாட்டியும்? அதுக்குதான் ஆரம்பத்திலேயே நான் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சந்திராதா இந்த கொலையும் பண்ணிருப்பா. ஐயோ, ஆரம்பிச்சியா ஆவி பிராணத்தை? நம்ம ரெண்டு பேரும் உயிர் ஊசலாடுதே, இப்ப அது நான் சொல்றத நம்பியா? அத்தான், சந்திரா உடம்புல இருக்கிற லட்சுமியுடைய ஆவிதான் இந்த ரெண்டு கொலையும் பண்ணிருக்கணும். ஏன் சொல்றேன்னு கேளு. கேளியா? லட்சுமியுடைய சாவுக்கு நம்ம நாலு பேர் தான் காரணம். அதுல ஏற்கனவே ரெண்டு பேர் போயாச்சு, மீதி இருக்கிறது நீயும் நானும். அடுத்து யாரு தெரியலையே. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நானே உன்னை அடிச்சு கொண்டுடுவேன். எடியா கைய, எடியா கேட்ட வார்த்தையில திட்டிட்டு போறேன். சந்திரா ஏன் அந்த நேரத்துல அங்க வரணும்?
ஸ்டோர்ரூம்ல நெல்ல கொட்டிட்டு யாரோ ஒளிஞ்சிருக்காங்க, நம்மள ஏன் திசை திருப்பணும்? ஆக ஐயோ, ஏண்டா என்ன ராத்திரியானா இப்படி குழப்புற? நீ போட, காலையில பேசிக்கலாம். காலையில இருக்குமோ இல்லையோ ராசா? நைனா போப்பா, வாரத்துக்கு ஒரு கொலை தான் நடக்குது, தைரியமா போ. செய்தித்தாள் மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலைமை, வாரமலர் மாதிரி வாரத்துக்கு ஒரு கொலையா? வருஷ பிரகாரம் அடுத்தது நீதான், அடுத்த பண்ணையார் நான் தான். எங்க அக்காவை கேட்டதா சொல்லு. இந்தா கடைசியா குடி. நம்ம வயிறு காலையிலே கடமுடான்னு பண்ணுதே, என்ன குடிச்சாலும் சரிக்குமே. ஏமா கொஞ்சம் காபி கொடுமா. என்னங்க என்னங்க கணக்கு? சாக்கிட்ட காப்பிக்க அவ என்ன வேணும்னு கேக்குற ஐயா? என்ன வேணும்னு கேட்டா காப்பி வேணும்னு சொல்ல வேண்டியது? இப்படி கேக்கல ஐயா, அவ நின்ன இடத்துல தலை மட்டும் திரும்பி கேக்குதியா? என்னங்க அது, எப்படி தலை மட்டும் திரும்ப? போவாதயா, சொல்றது பெரிய ஆச்சரியம். போவாத. ஏன் போனா என்ன? உண்மையே சொல்றயா, தலை திரும்பிச்சு. ஆமா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பேய் பேய், ஐயோ அதா அதா. ஏண்டா அதா, திரும்பாத திரும்பல. அப்படி இந்த வீட்ல ஒருத்தர் உடம்புல தான் ஆவி இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப இன்னொருத்தர் உடம்புல ஆவி இருக்கு. நான் மேலே இருக்கட்டேன், நான் புறப்படுறேன். அட ஏண்டா, காலங்காத்தால கடவு கணட்டு என் கழுத்து பிடிச்சு இப்படி அமுக்குற? ஐயோ, நீ என்ன சொல்றல கேட்க மாட்டேன், நான் ஃபேக்டரியில போய் தங்கிக்கிறேன், தகவல் இருந்தா சொல்லி அனுப்பு. திரும்பாத, திரும்பலடா. நான் உயிரோட இருக்கணும்னா நீ திரும்பாத. அப்படியே டேய் நில்றா, நான் சொல்ற கேள்றா. இப்போ ஒரு பைத்தியம். என்னமா பண்றது, அவ விதி முடிஞ்சு போச்சு, எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அத விடுமா, அதெல்லாம் எதுக்கு? இப்போ பிரயாண கலப்பா இருப்பீங்க, குடிச்சு டிஃபன் சாப்பிடுங்க போங்க. சந்திரா இவங்களை கூட்டிட்டு போமா. வாங்கக்கா. ரெடியா? ஆ ரெடி. ஆ கொஞ்சம் இருங்க, ஏடி கட்டிக்கிறேன். ஆ ரெடி. இதான் கபில் தேவடி 6. என்ன கணக்கு பிள்ளை, பால் ஸ்டோர் ரூம்க்குள்ள அடைச்சிட்டீங்க, இப்ப என்ன பண்றது? ஆ ஒண்ணு செய்வோமா? ஐயய்யா, பேட்டு வேற உடஞ்சிச்சு. ஐயய்யா, என் பேட்டு உடஞ்சிச்சு. கவலைப்படாதீங்க, நான் பேட்டை ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன், நீங்க போய் பால் எடுத்துட்டு வாங்க. சித்தி சித்தி, பால் ஸ்டோர் ரூம்ல விழுந்துருச்சு, கதவு பூட்டி கிடக்குது, எழுந்திருச்சு வந்து எடுத்து கொடுங்க. சித்தி வேலையா இருக்கேன்ல. இந்தா இந்த சாவி, நீயே திறந்து எடுத்துக்க. விளையாண்டிருந்தோம். அவசரப்பட்டீங்க, கையே போச்சு. ஆ
பேட்டரி ரெடி ஆயிருச்சு, விளையாடுவோமா? ரெடி, விளையாடலாம். நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, இனிமே ஜாலியா விளையாடலாம். வாங்க. என்ன தம்பி, எப்ப வந்தாலும் போறோம் போறாங்கிறீங்க, வந்தமா ஒரு நாலஞ்சு நாள் தங்கணமாங்கறத விட்டுட்டு உடனே புறப்படுறாங்க. ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, போகணும், சாவகாசமா இன்னொரு நாள் வரோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ்னு சாக்கு சொல்றீங்க. அடுத்து வரும்போது பத்து நாள் தங்குற மாதிரி லீவ் போட்டு வாங்க. சரிங்க, அப்ப நாங்க புறப்படுறோமா? உடம்ப ஜாக்கிரதையா பாத்து. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோமாமா. போயிட்டு வாமா. கண்ணன் எங்க காணோம்? கண்ணா, கண்ணா, இதோ வரேமா. அப்ப நாங்க வரங்க. நல்ல படிக்கணும் என்ன? அம்மா, என்னம்மா ஆச்சு? கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு கண்ணா. அம்மா, ஒண்ணுக்கு வருது. அப்படி பக்கத்துல போயிட்டு வாப்போ. நீ இங்கே இரு, என்ன பார்க்க கூடாது என்ன?
பிரம்மையா இல்ல பொம்மையா? லட்சுமி இந்த வீட்டை விட்டு ஓடலப்பா. உத்தமி எந்த தப்பும் பண்ணல. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நாங்க ஆடின நாடகம். அப்பா இப்ப எங்கப்பா? எங்கவோ உண்மையை சொல்லிடுவாளோங்கிற பயத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து அவளை எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எப்படியாவது சொல்லுங்க. உங்க அம்மா செத்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க அப்பாவும் போயிட்டாரு. நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த குடும்பத்துல 40 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு முத்துமா மாடுகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணல, ஆனா ஒரு மாடு முட்டி செத்துருக்காருன்னு நினைக்கும் போது நாமெல்லாம் முட்டிக்கிட்டே சாகலாம் போல இருக்கு. ஆனா மண்டை வலிக்குமேன்னு தான் பாக்குறேன். எங்க அத்தா என்ன மாடு முட்டியா செத்தாரு? பின்ன என்ன ஆடு முட்டியா செத்தாரு? எல்லாருமா சேர்ந்து அவன் மேல கலங்கத்தை சுமத்தத மட்டும் இல்லாம அந்நியாயமா கொலை பண்ணிட்டீங்களடா, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களடா. தம்பி சொன்னா கேளுங்க, என்ன விடுங்க. எப்படி அடிச்சுக்கிறாங்க?
நியாயமா இந்த உடம்புக்கு நீங்க போய் தடுக்கலாம். நீங்களே இப்படி நிக்க. ஏன் நீங்க போய் தடுக்க கூடாதா? முடியாதுன்னு நான் உங்கள சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க நான் சொல்லல. இந்த உடம்புக்கு ரேஞ்சே எவ்வளவுதான்? நாராயணன். என்ன இது நாராயணன்? ரொம்ப முக்கியம். சும்மா இருங்க ஐயா. தோட்டத்துல அடிச்சுக்குவாங்க. எப்ப கோவம் வருதோ அப்பதான் அடிச்சுக்க முடியும். இதுக்குன்னு இடமா பாத்துட்டு இருக்க முடியும். ஓ எனக்கு வர இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஓடிடலாம்னு பாக்குறேன். ஆந்திரம் போய் தடுப்போம். தம்பி தம்பி சொன்ன கேளு. வேணா வாப்பா. எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வராத போட போங்க தம்பி. போறேன்டா போறேன்டா. தாய் மாமனிடம் வெளியே போக சொல்ற. நாசமா போறவன நீ உன் பெயர் பிடிச்சிட்டு இங்க இருங்க. அடுத்த பலி நீதான். நான் பார்த்து வளர்ந்த பைய கல்லால் அடிப்படை கல்லால் அடிப்பண்டா. நாசமா போறவன மண்ண வாரி விடுறேன்டா. நீ அழிஞ்சிருவிடா. நான் 100 ஆயுசு இருப்பேன்டா. மறந்து போய் விட்டுட்டு போயிருப்பான். நடந்து வந்து ஸ்டோர் ரூம்ல உட்கார்ந்து அனவசியமா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாத. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கு. அதனால உனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. தயவு செய்து என்ன தனியா விடு. நம்ம பெட்ரூம்ல இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல என்னோட டைரி இருக்கு. எடுத்துட்டு வா.
பேரஞ்ச மாதிரி ஓடுற வீட்ல என்னென்னமோ நடக்குதுங்க எனக்கு ரொம்ப பயம் என்ன சொல்ற மாமா ரூமை சுத்தம் பண்ணலாம் போனேனா அங்க தரையில ரத்தக்கர இருந்துச்சுங்க என்ன உளற நீங்க டைரி கேட்டீங்கன்னு மாடிக்கு போனேன் அங்க பொம்மை காலையும் ரத்தக்கர இருக்குங்க இது ரத்தக்கரையா ரத்தக்கரே தாங்க என்னிடம் மாமா செத்தது காரணம் மாடு முட்டு மட்டும் இல்லைங்க முதலே யாரோ அவரை நிறுத்து என்ன உள ஐயோ நான் ஒண்ணும் உளரலிங்க நீங்களே வந்து பாருங்க அப்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும் வாங்க சொல்ல நம்மள இல்ல நீங்களே பாருங்க எங்க நீ சொன்ன ரத்தக்கர எங்க அங்கதாங்க இருந்துச்சு நம்ம வரத்துக்குள்ள மாயமா மறந்து போச்சா அதாங்க எனக்கு குழப்பமா இருக்கு இந்த பாத்திரத்தை நான் ஒழுங்கா தானே வச்சுட்டு வந்தேன் சிந்தி கிடக்கிறத பார்த்தா தானா விழுந்து ரத்தக்கர அழிஞ்சுதா இல்ல வேற யாராவது வந்து கழுவி விட்டுருப்பாங்களா பார் இந்த வீட்ல நாம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கும் நீயும் கழுவல நானும் கழுவல பின்ன எப்படி சந்திரா கனவுகுன அதை கண்டியா கனவு இல்ல கற்பனை இல்லைங்க நீங்க வேணா வந்து அந்த பொம்மையை பாருங்க அது கால நிச்சயமா ரத்தக்கர இருக்கும் வாங்க என்ன ஐயோ சத்தியமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பாக்கும்போது அது கால ரத்தக்கர இருந்துச்சுங்க இப்ப எங்க அதாங்க எனக்கு புரியல ஒருவேளை இந்த பார் என்ன என்ன உன் பிரச்சனை இந்த பொம்மை நடக்கிறதுனால தானே நீ நடக்காததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் இனிமே இந்த பொம்மையும் நடக்காது இந்த வீட்லயும் எதுவும் நடக்காது நிம்மதியா இரு இத பாரு பொம்மை அது இது நினைச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத தைரியமா இரு என்ன நான் போயிட்டு வந்துடுறேன் மத்தியான சாப்பாட்டு வந்துடுறேன் ஆவிகளின் ஆயுட்காலம் Thank you.
பேசு 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 போறியா? யார் நீ? யார் நீ சொல்லு, யார் நீ? யார் நீ? இனிமே இந்த ஆத்துல காத்து கருப்பு எதுவுமே அண்டாது. எதுக்கும் வர திருவிழா அன்னைக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு வேம்பூர் சீனிவாச சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மாந்திரிகர் வரார். அவர்கிட்ட மந்திரிச்சு ஒரு எந்திர தகடும் பாயத்தும் வாங்கி வாசப்படியில தகட்டை மாட்டிடுங்க. பாயத்தை உங்க கையில கட்டிங்கோ. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. சந்தோஷமா இருப்பேன். நான் வரேன். நல்லது. Thank you.
கோயிலுக்கு போய் தகுடும் தாய்த்தும் வாங்கிட்டு வரைக்கும் எந்த காரணத்துல நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்துடாதீங்க. நீ தனியா போறிய, நான் என்ன கூட வரட்டுமா? ஐயோ, நான் தனியா இட கூடாதுன்னு தாங்க சொல்றேன். பிரச்சனை எனக்கு இல்ல, என் தாலிக்கு. நீங்க உள்ள போங்க. அது இல்ல, போங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு நான் திரும்பி வர வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்துடாதீங்க.
சரி. வரும் வரும் தருமோ நிஜமோ
இனிமே எதுக்கு மேற்கொண்டு எதுவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக என் திருப்திக்காக காட்டுங்க. அந்த சூழ்நிலை